வெல்கம் டு அவர் சேனல். மும்பை இண்டியன்ஸோடைய அப்சன் ஸ்ட்ராட்டஜி தான் என்ன அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே கேள்வி கேட்டுட்ருக்காங்க. பிகாஸ் கிரிக் பஸ்லேருந்து வர தகவல் படி ஏகப்பட்ட அஃபீஷியலான நியூஸை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இஷான் கிஷனை வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ பொல்லாடையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த பேச்சு ரெண்டு வாரமாகவே இருந்துருந்துச்சு, இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன ஏது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கிரிக்கெட் அப்டேட்ஸ் ஐபிஎல் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ பொல்லாடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப க்ரூசியலான ஒரு பிளேயர் மும்பை இந்தியன்ஸுக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஏகப்பட்ட வருஷமா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே இருந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஏகப்பட்ட மேட்சை வந்துட்டு வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அவங்களோட ஃபினிஷிங் ரோலில் வந்துட்டு ஹர்திக் பாண்டியாவும் பொல்லாடும் சேர்ந்து பிறந்த காலம்லாம் உண்டு. ஸோ பாண்டியா போனதுக்கப்புறம் அவருக்கு என்னதான் சப்போர்ட் இல்லைனாலும் ஏகப்பட்ட மேட்சஸ் நின்று ஃபினிஷ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு அவருக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. பட் இருந்தாலும் ரீசன்ட் டைமில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. என்னதான் சொன்னாலும் மும்பை இந்தியன்ஸ் பேக்கப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இந்த தடவை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்வி குறித்தாங்க. ஏன்னா அவர் ஏகப்பட்ட டோர்னமெண்ட் இப்போ விளையாடுறது கிடையாது, அந்த அளவுக்கு ஃபார்மும் கிடையாது. 35 இயர்ஸ் ஆச்சு. பட் இருந்தாலும் இன்னும் வந்துட்டு இன்னொரு 5-6 வருஷம் அவர் ஆடலாம் அவர் நினைச்சாலும். பட் இருந்தாலும் அவருடைய ஃபார்ம் காரணமாக மும்பை இந்தியன்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கேள்விக்குறிதாங்க. கண்டிப்பாக சான்ஸ் இருக்காது. அவங்க எதுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவருடைய ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்துட்டு கம்மி பண்ணுறக்காங்க அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அக்ஷனில் இஷான் கிஷனும் கிட்டத்தட்ட 10 கோடிக்கு மேலே இருக்காரு. ஸோ இவரையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பேக்கப்புக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஆர்டிஎம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 ஆர்டிஎம்மோ இல்லை 3 கார்டோ கொடுப்பாங்க. அது மூலிமா பிளேயர்ஸை வந்துட்டு ரிட்டன் நம்ம டீமுக்கே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருக்கும். அதனால் அமௌண்ட் நிறைய சேவ் ஆகும் அப்படிங்கிறது மும்பை இந்தியன்ஸுடைய கணிப்பாக இருக்கலாம். பிகாஸ் அவங்களுடைய பர்சஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது இப்போதைக்கு போன அக்ஷனோட முடிவில் ஒரு 5 கோடி தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்த வந்த விஷயம். ஸோ அது மூலியமாக வந்துட்டு ஏகப்பட்ட பிளேயர்ஸை வாங்க முடியாது. பென் ஸ்டோக்ஸ் மாதிரியான பவர் பிளேயர்லாம் வரப்போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஏகப்பட்ட பிளேயர்ஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ எல்லாருமே பிக் பண்ணணும், கோர் டீம் உருவாக்கணும் அப்படிங்கிறதா சிஎஸ்கே எம்ஐ அவங்களுடைய டார்கெட்டாக இருக்க போகுது. இதுக்கு நடுவில் இந்த மாதிரியான பிக் பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணி அவங்கள கம்மி ப்ரைஸுக்கு ரிட்டர்ன் பண்ணுறது தான் கரெக்டான வழியாக இருக்கும் அப்படிங்கிறது மும்பை இந்தியன்ஸுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கேன். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ என்ன தான் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் பொல்லாடு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நல்லா தான் இருந்திருக்கு. ஆனால் லாஸ்ட் 1 இயராக பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேட்ச் ஃபினிஷ் பண்ணியிருக்காரு, ஏகப்பட்ட மேட்ச் வந்துட்டு சொதப்பியிருக்காரு. ஸோ அவருக்கு பதிலாக வேற ஒரு பிளேயரை அந்த இடத்துல போடுறதா அவருக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எடுத்து டீம்லேயே வந்துட்டு மேக்ஸிமம் எல்லா மேட்சுக்கும் அவரை வந்துட்டு ஸ்குவாடில் இல்லாமல் வச்சிருக்க முடியாது அப்படிங்கிறது மாதிரியும் ஒரு கருத்துக்கள் இருக்குது. ஸோ என்னதான் வயசானாலும் ஒரு நல்ல பிளேயர் தான். பட் இருந்தாலும் அவருடைய ஃபார்ம் ஏகப்பட்ட டோர்னமெண்ட் விளையாடுறது கிடையாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் முதல் இருக்கும். கோர் டீம் அப்படின்னு நீங்கள் போகும்போது டெவால் பிரேவிஸ் மாதிரி ஒரு பிளேயரை வச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது சின்ன சின்ன பிளேயர்ஸ் இஷான் கிஷன் பிரேவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா 2011-12 மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மா கீழே எவ்வளோ ஃபுல் யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்களோ அந்த மாதிரியே வந்துட்டாங்க. ஹர்திக் பாண்டியா, பும்ரா அவங்க மாதிரியான நாட்களில் வந்தாங்களோ. ஸோ அதே மாதிரி ஒரு டீமை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு 2030 வரைக்கும் அந்த மாதிரி ஒரு டீமை தான் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஸோ இந்த டைமில் ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இப்போவே கலட்டி விட்டால் தான் உண்டு அப்படிங்கிற மாதிரியும் நினைக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சைட்டில் போட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய முடிவு என்ன அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக என்னதான் யங்ஸ்டர்ஸ் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால பொல்லாட ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதிக அமௌண்ட் இருக்கிறதுனால அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டு கம்மி ப்ரைஸுக்கு அவங்கள எடுக்கிறது தான் மும்பை இந்தியன்ஸோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி கிரிக் பஸ் மற்றும் எல்லாமே ஏகப்பட்ட அஃபீஷியல் சைட்டில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நவம்பர் 15 வரைக்கும் தான் இந்த டைம் எல்லாமே, அதுக்கப்புறம் ட்ரேட் விண்டோ அப்படிங்கிறது வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ ட்ரேட் மூலியமாகவும் யாராவது அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆப்ஷனுக்கு போகிறக்கு முன்னாடி. ஸோ நவம்பர் 15 இது எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ அப்போ நமக்கு ஓரளவுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் யார் யாரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் டிசம்பரில் ஆக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஸோ தர்ச்ச வீடியோ கேஸ் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.